ஹாய் எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் கண்டிப்பாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு 2-in-1 ரெசிபி காமிக்க போகிறேன். இதை சஹாருக்கும் சாப்பிட்டுக்கலாம், அதே டைமில் இஃப்தாருக்கும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சிக்கனை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் ஒரு 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்தேன். நான் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் தான் பண்ணேன், எப்படி வருது அப்படின்றதுக்காக. ஏன்னா நான் இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், ஸோ அதனால் கம்மியாக தான் பண்ணேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஊற வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், சே என்னடா யாருக்குமே பத்தலையே அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதை அகெயின் பண்ண சொல்லி எல்லோரும் கேட்டாங்க. நிச்சயமாக நான் வந்து நெக்ஸ்ட் இயர் லார்ஜ் குவான்டிட்டியில் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு பேனில் கீ ஊற்றிக்கிறேன், கொஞ்சமும் ஆயிலும் ஊற்றிக்கிறேன். பாஸ்மதி ரைஸை வந்து நல்லா ஒரு 20 minutes சோக் பண்ண வச்சுருங்க. அதுக்கப்புறமா நான் ஆனியன் சேர்த்துக்கிறேன். ஆனியன் சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கிறேன். நார்மலாக பிரியாணிக்கு மாதிரி ஆனியன்ஸ் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். அதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. அந்த கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்மளோட சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு, அப்புறமா தயிர் சேர்த்துக்கோங்க, கர்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, பச்சை மிளகாய். ஆக்சுவலி இந்த டிஷ் வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும், பட் நான் வந்து ரொம்ப லெஸ் ஸ்பைஸ் தான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இஃப்தாருக்கு ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சமாக க்யூமின், ஜீரா பவுடர் சேர்த்துக்கிறேன், ஒரு ஒரு டீஸ்பூன் எல்லாமே. அதுக்கப்புறமா நான் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னா, வந்து கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா பெப்பர் கொஞ்சமாக சேர்த்துட்டு, தண்ணி ஊற்றி சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம வந்து வாட்டர் ஊற்றி நம்ம வந்து இந்த சிக்கனை நல்லா குக் பண்ண போகிறோம். சிக்கன் நல்லா குக் ஆகி கிரேவி வந்து செமி கன்சிஸ்டன்சியாக வரணும். குழம்பு மாதிரி இருக்கக்கூடாது, கிரேவி மாதிரியும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக செமி கன்சிஸ்டன்சிக்கு அது வரணும். அந்தளவுக்கு நம்ம இந்த சிக்கனை வந்து குக் பண்ண போகிறோம். மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக குக் ஆகிடும். இந்த மாதிரி குக் ஆயிடணும், பார்த்துக்கோங்க. நல்லா அதை வந்து கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா வத்திரும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம சோக் பண்ண பாஸ்மதி ரைஸை வந்து நான் குக் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் நறுக்கரிசி மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்களா, அந்த டைம்லேயே எடுத்துருங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஆனியன்ஸும் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஆனியன்ஸ் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும். ஏன் நான் வந்து கொஞ்சம் பதமாக அரிசி எடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன்னா, நம்ம தம் போடும்போது அப்போ தான் அரிசி வந்து நல்லா பொழு பொழுன்னு சோறு கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா சோறு லைட்டாக குழஞ்சிரும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஆனியன்ஸ் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு, ரொம்ப கருக விட்டுறாதீங்க, ஒரு மாதிரி கசப்பு தன்மை கொடுத்துரும். பார்த்து பக்குவமாக எடுத்துக்கோங்க. அதே எண்ணெயில் வந்து நான் என்ன பண்ணுறேன், கேஷ்யூஸ் முந்திரி பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கிரேவி, அதை ஒரு பேனில் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் அந்த கிரேவி போட போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட ரைஸை அது மேலே போட போகிறோம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் ஆனியன்ஸ் அண்ட் கேஷ்யூஸ் ஆட் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட் லேயர் அதே கிரேவியை நம்ம போட்டுக்கிறோம். போட்டுட்டு அகெயின் ஒரு ரைஸ் லேயர் போட்டுட்டு, ஆனியன்ஸ் இதெல்லாம் போட்டுட்டு, கொத்தமல்லி அண்ட் மின்ட் போட்டு நம்ம வந்து மூடி தம் போட போகிறோம். ஒரு 10-15 நிமிஷம் வந்து நம்ம இதை மூடி தம் போட்டுருணும். சூப்பராக ஒரு ஃப்ளேவரோடு அது ரெடி ஆகிடும். சிம்மரில் வச்சாலே போதும், அதுவே தம் போடுற மாதிரி தான். நல்லா மூடிட்டு நம்ம வந்து சிம்மில் போட்டுருணும். ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக நம்மளுக்கு அழகாக கிடைக்கும். இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த ரைஸ் உடஞ்சிராமல் அழகாக பார்த்து பொறுமையாக இந்த மாதிரி திருப்பி விடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபின்னு சொல்லுவேன். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து என்னுடைய ஸ்டைலில் நான் பண்ண ஹைதராபாதி சிக்கன் பிரியாணி. ஆக்சுவலி ஒத்தன்டிக் மெத்தடில் இப்படி பண்ண மாட்டாங்க, பட் நான் வந்து என்னுடைய ஓன் ப்ரிப்ரேஷனில் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹைதராபாதி பிரியாணி வந்து ரொம்ப உரைக்கும், பட் இது அப்படி இருக்காது. இன்றைக்கான வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.